கன்னிவாடி அருகே கஞ்சா கடத்திய கணவன் மனைவி உட்பட 5 பேர் கைது. 22 கிலோ கஞ்சா பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியை அடுத்த கசமனம்பட்டி பகுதிகளில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கன்னிவாடி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் கசமனம்பட்டி பிரிவு அருகே சார்பு ஆய்வாளர் கணேசன் மற்றும் காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா கடத்திய திவாகர் வயது 27, தகப்பனார் பெயர் ஜெயசீலன் சொக்கலிங்கபுரம், சௌமியா வயது 23, கணவர் பெயர் திவாகர் சொக்கலிங்கபுரம், முருகன் வயது 49, தகப்பனார் பெயர் மூக்கதேவர் சொக்கலிங்கபுரம், விஜயகுமார் 25, தகப்பனார் பெயர் காளியப்பன் சுரைக்காய்பட்டி, முருகன் வயது 45, தகப்பனார் பெயர் கற்பண்ண தேவர் தாதனூர் சுரக்காய்பட்டி ஆகிய 5 பேர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 22 கிலோ கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கன்னிவாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்கிறார்கள்.